ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போட்டித் தேர்வுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து முக்கியமான சில கேள்விகளை ரிவிஷன் மாதிரி ஷார்ட்கட்டோடு பார்க்கலாம். இந்த பதிவின் முதல் கேள்வி, சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையின் பெயர் என்ன? பிக்டோகிராஃபி. அந்த காலத்தில் சொற்களை படங்கள் மூலமாக உணர்த்தியிருக்காங்க. படங்களை நாம் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த முறையோட பெயர் என்ன அப்படின்னா பிக்டோகிராஃபி. சிந்துவெளி மக்கள் அறியாத விலங்கு எது? குதிரைகள். மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு, அதாவது தாமிரம். காப்பரை தான் செம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, காப்பர்னு இருந்தாலும் ஓகே, செம்பு அல்லது தாமிரம். இதுதான் முதன் முதலில் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம். மெசபடோமியாவில் உள்ள எந்த பகுதியில் சிந்துவெளி முத்திரைகள் கிடைத்துள்ளன? சுமேர் பகுதி. நமக்கு தெரியும், மெசபடோமிய நாகரிகத்தை சுமேரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுமேரிய நாகரிகமும் சிந்து சமவெளி நாகரிகம் நிலவிய காலகட்டத்தைச் சேர்ந்தது. அதனால் இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் இடையே வணிக தொடர்பு இருந்துச்சு. ஸோ சுமேரிய பகுதியில் சிந்துவெளி முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் இரண்டாம் கட்ட நகரமயமாக்கலின் சின்னங்கள் காணப்படும் இடங்கள் எவை? கீழடி, அரிக்கமேடு, உறையூர். இதற்கான விடை இவை அனைத்தும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் கட்ட அகழாய்வு நடந்தப்போ பூமியின் கீழே கீழடி, அரிதான அரிக்கமேடு, அரிதான சின்னங்கள் உறைந்து கிடந்தன. புதைந்து கிடந்தன அப்படின்றத நம்ம தமிழில் சொல்லும்போது உறைந்திருந்தன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பூமியின் கீழே அரிதான சின்னங்கள் உறைந்திருந்தன இந்தியாவின் இரண்டாம் கட்ட அகழாய்வின் போது அப்படின்னு, சரிங்களா. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. காரணம், ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதற்கான விடை கூற்றும் காரணமும் சரி, அதற்கான விளக்கமும் சரி. இந்த சிந்துவெளி நாகரிகத்தோட இன்னொரு பெயர் ஹரப்பா நாகரிகம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கு அகழாய்வு முதன் முதலில் நடத்தப்பட்ட இடம் ஹரப்பா, முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதும் ஹரப்பா. அதனால தான் சிந்துவெளியோடு தொடர்புடைய அத்தனை நாகரிகங்களையும், அதாவது அத்தனை இடங்களையும் ஹரப்பா நாகரிகம் என்றே பொதுவாக குறிப்பிடுறாங்க. மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடும் கல்வெட்டு குறிப்புகள் எது? கியூனிஃபார்ம் கல்வெட்டுக்கள். சிந்துவெளி மக்கள் வழிபட்ட மரம் எது? அரச மரம். ரோரிசர்ட் எனப்படுவது என்ன? படிகக்கல். இந்த ரோரிசர்ட் அப்படிங்கிற கல் எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னா, கத்திகளும் கருவிகளும் செய்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கல்லானது ரொம்பவே கூர்மையாக இருக்கும், அதனால் கத்திகள் செஞ்சு வேட்டையாடுறதுக்காக சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. தங்கள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஹரப்பா மக்கள் டாஷ் நோக்கியும் இடம்பெயர்ந்தார்கள். தெற்கு மற்றும் கிழக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரப்பா நாகரிகம் பொது ஆண்டு 1900 வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. அந்த வீழ்ச்சிக்கு பின்னர் அங்கிருந்த மக்கள் இந்தியாவின் தென்பகுதி நோக்கியும் இந்தியாவின் கிழக்கு பகுதி நோக்கியும் இடம்பெயர்ந்தார்கள். இவர்கள் முதலில் இருந்த இடம் பார்த்திங்கன்னா வடமேற்கு இந்தியாவில் இருந்தாங்க. அங்கே இருந்து இந்தியாவுடைய தென்பகுதி நோக்கியும் கிழக்கு நோக்கியும் இடம்பெயர்ந்திருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தைச் சேர்ந்த தானிய களஞ்சியம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? ராகி கர்கி, ஹரியானா. ராகி அப்படின்றது கேழ்வரகு தானியம் அப்படின்னு நமக்கு தெரியும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ராகி கர்கி, ஹரியானா. மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியிலுள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டவைகளில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறியவர் யார்? ஐராவதம் மகாதேவன். இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தொல்லியல் அறிஞர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மயிலாடுதுறையில் ஒரு கற்கோடாரி கண்டுபிடிச்சிருக்காங்க.
அந்த கற்கோடாரியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுடைய குறியீடுகள் சிந்து வெளியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் குறியீடுகளை வந்து ஒத்திருக்கு, ஒரே மாதிரி இருக்கு ரெண்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மயிலாடுதுறை அப்படின்னா மகாதேவன், அந்த மயிலாடுதுறையில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கற்கோடாரி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் மிக பழமையான நாகரிகம் எது? மெசபடோமிய நாகரிகம். இந்த நாகரிகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6500 ஆண்டுகள் பழமையானது. மெசபடோமிய நாகரிகத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா சுமேரிய நாகரிகம். இதுதான் உலகிலேயே மிக மிக பழமையான நாகரிகம். உலகிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட நாகரிகங்களில் அதிக பரப்பளவுடைய நாகரிகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிந்துவெளி நாகரிகம், சரிங்களா? அடுத்த கேள்வி சரியானது எது? சிந்துவெளி நாகரிகம் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. கூற்று இரண்டு, உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள். கூற்று மூன்று, சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு சற்று அதிகம். இதற்கான விடை அனைத்தும் சரி. மெசபடோமிய நாகரிகம் பழமையானதாக இருந்தால் கூட சிந்துவெளி நாகரிகத்தில் தான் முதலில் திட்டமிடப்பட்ட ஒரு நகர கட்டமைப்பு இருந்திருக்கு. அதனால் உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் தான் இருக்குது. இங்கு வாழ்ந்த மக்களுக்கு சுத்தம் மற்றும் சுகாதாரத்தில் அதிக அக்கறை இருந்தது, ஏன்னா அவங்க வந்து வடிநீர் கால்வாய்கள் எல்லாம் வந்து சரியாக அமைச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ், சம்டைம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கேள்வி, நடனமாது என்று குறிப்பிடப்படுகின்ற சிறிய வெண்கல பெண் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஏது? மொஹஞ்சதாரோ. இந்த கேள்வியும் ரொம்ப முக்கியம். ஹரப்பா தான் சிந்துவெளியில் முதன் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் முக்கியமான சில பொருட்கள், அதாவது ஒரு வெண்கல சிலை, நடனமாது அப்படின்னு சொல்லுவாங்க அது வெண்கல சிலை, அது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்புக்கல் அல்லது நுரைக்கல், அந்த கல்லால் செஞ்ச ஒரு தாடியோட இருக்கக்கூடிய ஒரு மதகுரு சிலை, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோவில் இருந்த ஒரு கட்டிடத்தில் இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேள்வி ரெண்டுமே ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி கூற்று காரணம். கூற்று, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம், திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மற்றும் மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இதற்கான விடை கூற்றும் காரணமும் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். ஏன் இந்த ஹரப்பா நாகரிகத்தை ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்க அவங்களுடைய நகரத்தை திட்டமிட்டு கட்டமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கு மேம்பட்ட, அதாவது படிநீர் கால்வாய்கள் எல்லாம் மூடி போட்டு மூடி சுத்தமாக பராமரிச்சிருக்காங்க. இந்த காரணங்கள்னால ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு நாம் சொல்லலாம், சரிங்களா? அடுத்த கேள்வி பொறுத்துக. கோட்டை தானிய களஞ்சியம், லோத்தல் கப்பல் கட்டும் தளம், ASI அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், சிந்து ஆறு, ஹரப்பா. நமக்கு தெரியும் கோட்டை பகுதி இந்த சிந்துவெளி நகரத்தினுடைய வடபகுதியாக இருந்திருக்கு. இந்த வடபகுதி ரொம்ப உயரமாக இருந்திருக்கு, ஏன்னா இது பாதுகாப்புக்கான ஒரு கட்டமைப்பாக கருதப்பட்டிருக்கு. இந்த கோட்டை பகுதியில் தான் தானியங்கள், பொதுக்குளம் இது எல்லாமே இருந்திருக்கு. கோட்டை பகுதியில் இருந்ததுனால இந்த தானிய களஞ்சியங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா லோத்தல். இது நமக்கு தெரியும், லோத்தல் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. லூனி ஆற்று சமவெளி அது பக்கத்தில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா சபர்மதி ஆறோட ஒரு துணை ஆறு தான் இந்த லூனி ஆறு. அந்த பகுதியில் கப்பல் கட்டக்கூடிய தளமான லோத்தல் இருந்திருக்கு. அடுத்ததை பார்த்திங்கன்னா ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இது வந்து நிறுவப்பட்ட வருஷம் 1861. இதை நிறுவனவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னு இவரை சொல்லலாம், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் வந்து ஒரு நில அளவையாளர் தான், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட நோட் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய தமிழ்நாடு தொல்லியல் துறை இருக்கு இல்லையா, இது வந்து நிறுவப்பட்ட வருஷம் 1961. அதாவது இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டு சரியாக 100 ஆண்டுகள் கழித்து நம்மளுடைய தமிழ்நாடு தொல்லியல் துறை நிறுவியிருக்காங்க. சிந்து ஆறு, சிந்து ஆறு இருந்த பகுதியில் தான் ஹரப்பா நாகரிகம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? 1861. புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம் எது? மெஹர்கர். இந்த மெஹர்கர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய போலன் ஆற்று சமவெளியில் இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ஆண்டுகள் முற்பட்டது. இங்கே வந்து இவங்க கால்நடை வளர்க்குறது தான் வந்து இவர்களுடைய முக்கிய தொழிலாக, அதாவது மேய்ச்சல் தொழில் தான் இந்த மெகர்கர் மக்களுடைய முக்கிய தொழிலாக இருந்திருக்கு. இந்த மெகர்கர் பகுதியில் தான் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எது? ஹரப்பா. நமக்கு தெரியும், 1856 ராவி நதிக்கரையில் லாகூர்லேருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைக்கிறதுக்கான கட்டுமானப்படி நடக்குது. அப்போது சில செங்கல் தீட்டுக்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே அகல் ஆய்வு நடக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 1920 அகலாராய்வு நடக்குது. அதன் மூலமாக 1921 ஹரப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரப்பா. சரிங்களா, ஹரப்பா பண்பாட்டில் எது எவை இல்லை? நமக்கு தெரியும், இந்த மக்கள் யானை, முதலை, இந்த மாதிரி எல்லா காட்டு விலங்குகளையுமே கிட்டத்தட்ட தெரிந்திருந்தாங்க. ஆனால் இவர்களுடைய காலத்தில் இவர்கள் அறியாத ஒரு விலங்கு எது அப்படின்னா குதிரை. சரிங்களா, அதே மாதிரி இந்த மக்கள் இரும்பினுடைய பயனையும் அறிந்திருக்கவில்லை. அதனால் இவர்களுடைய காலகட்டத்தில் இரும்பினால் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருட்களுமே கண்டெடுக்கப்படவும் இல்லை. இந்த ரெண்டுமே ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக கேட்கணும்னா சம்டைம் இந்த கேள்வியை கேட்கலாம், சிந்துவெளி நாகரிகம் எங்கு இருந்தது? இந்தியாவின் வடமேற்கு பகுதியில், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் தான் வந்து இந்த சிந்துவெளி நாகரிகம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் தான் சிந்து நாகரிகம் கண்டெடுக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகிறது. காரணம், வயதை கண்டறிய கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்துவதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதற்கான விடை, கூற்றும் காரணமும் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். அதாவது தொல்பொருட்களினுடைய வயதை அறிவதற்காக தொல்லியல் அறிஞர்களால் ஒரு தரப்படுத்தப்பட்ட அளவு முறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் 14 முறை. ஸோ இதில் வந்து கதிரியக்க ஐசோடோப் கார்பன் 14 C14 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த முறையே வந்து கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி, பொறுத்துக்க. சிந்து நாகரிக பகுதியுடைய எல்லைகள் தந்திருக்காங்க. தெற்கு தைமதாபாத், மேற்கு சட்கா ஜெண்டர், கிழக்கு ஆலம் கீர்பூர், வடக்கு ஷார்டுகை. கவனிங்க, தெற்கு பகுதி தைமதாபாத். இந்த தைமதாபாத் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ தெற்கு பகுதியில் தைமதாபாத் வரைக்கும் சிந்து நாகரிகம் பரவி இருந்துச்சு. தெற்கு தைமதா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு சட்கா ஜெண்டர், சட்கா இதை வந்து சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சன் சாயங்காலான மேற்கு பகுதியில் மறைஞ்சிருது இல்லையா. ஸோ மேற்கு சட்கா ஜெண்டர். கிழக்கு ஆலம் கீர்பூர், ஆலமரத்தின் விழுதுகள் கீழே விழுது இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு ஆலம் கீர்பூர், வடக்கு ஷார்டுகை. இந்த வடக்கில் வடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்டுகையில் கை, வடைக்காக கை நீட்டுறாங்க அப்படின்னு, அவ்வளோதாங்க. ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? சர்ஜான் மார்ஷல். ஹரப்பாவில் அகலாய்வு நடந்த வருஷம் 1920. இதில் முதல்ல கண்டுபிடிச்சது 1921 கண்டுபிடிச்சது ஹரப்பா. ரெண்டாவதாக கண்டுபிடிச்சது மொகஞ்சதாரோ. கண்டுபிடிக்கப்பட்ட வருஷம் 1922. இந்த ரெண்டு இடங்களுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருக்கிறத ஷர்ஜான் மார்ஷல், இவர் வந்து தொல்லியல் துறையின் இயக்குனர், இவர் கண்டுபிடிச்சு சொன்ன வருஷம் 1924. சரிங்களா, ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தைச் சேர்ந்த நாகரிகம் ஆகும்? வெண்கல காலம். சிந்துவெளி நாகரிகத்தில் உழுத நிலங்களை எங்கு காண முடிகிறது? காலிபங்கன். நிலத்தை உழுறதுக்கு நமக்கு தேவையானது கலப்பை அப்படின்னு தெரியும். சரிங்களா, அப்போ உழுத நிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் காலிபங்கன், கலப்பை காலிபங்கன்.
இந்தியாவில் முதற்கட்ட நகரமய மாதலின் சின்னம் எது? சிந்து நாகரிகம். அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம், கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணித்தபின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. இதற்கான விடை கூற்று சரி, ஆனால் அதற்கான காரணம் தவறு. இந்த லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் இருக்குது. ஸோ இந்த ஹரப்பாவில் இருந்த, அதாவது சிந்துவெளி மக்கள் வந்து பொறியியல் திறனில் குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறி இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இவங்க கடலோட அலை, அந்த ஓதம், நீரோட்டம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அதை கணித்த பின் இந்த கப்பல் கட்டும் தளத்தை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இதுக்கான காரணம் வந்து தவறு. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது. காரணம், ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. இதற்கான விடை கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் வந்து கூற்றை விளக்கவில்லை. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நமக்கு தெரியும் இந்த ஹரப்பா நாகரிகம் செம்பு காலம் அல்லது உலோக காலம் அல்லது வெண்கல காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இரும்போட பயன் தெரியாது தான். ஆனால் இது ஏன் வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் செம்பினால் மற்றும் வெண்கலத்தினால் ஆன பொருட்களை அதிக அளவில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இதை வெண்கல காலம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போது இந்த காரணம் வந்து கூற்றம் வந்து சரியாக விளக்கலை, சரிங்களா. அடுத்த கேள்வி, புதிய கற்கால மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று எங்கு கிடைத்துள்ளது? மெஹர்கர். நாம் ஏற்கனவே பார்த்தோம், புதிய கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான சான்று இந்த மெஹர்கரில் கிடச்சிருக்கு. இவர்களுடைய முதன்மை தொழிலாக இருந்தது வந்து கால்நடைகளை வளர்க்கிறது தான், சரிங்களா. முதன் முதலில் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை தமது நூலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். இந்த சார்லஸ் மேசன் தான் முதன் முதலில் வந்து ஹரப்பாக்கை வருகை புரிந்தவர் அப்படின்னு சொல்லலாம். 1826 வந்து இவர் வந்து வருகை புரிந்திருக்கார். இவர் அந்த ஹரப்பா நாகரிகத்தில் இருந்த இடிபாடுகளை வந்து தன்னுடைய நூலில் வந்து முதல்ல குறிப்பிட்டிருக்காரு. அந்த பாலடைந்த கோட்டை மிக உயரமான சுவர்களுடன் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அதில் வந்து வர்ணிச்சிருப்பார், சரிங்களா. சிந்துவெளி மக்கள் பொதுவாக ஆடை தயாரிக்க எதை பயன்படுத்தினார்கள்? பருத்தி. இந்த சிந்துவெளி மக்கள் பருத்தி மற்றும் கம்பளி, இது ரெண்டுலேயும் செய்யப்பட்ட ஆடைகளே அதிக அளவில் அணிஞ்சிருக்காங்க. ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா பருத்தினால் செய்யப்பட்ட துணிகளை தான் அதிக அளவில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வி, சரியானது எது? கூற்று ஒன்று, சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது. கூற்று இரண்டு, சிந்துவெளி மக்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர். இதற்கான விடை அனைத்தும் சரி. நமக்கு தெரியும் இந்த சிந்துவெளி மக்கள் பசுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன், லிங்கம், சூளம், மரம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வழிபட்டிருக்காங்க. இவர்களுடைய முக்கிய வழிபாடாக இருந்தது என்னென்னா தாய் தெய்வ வழிபாடு, அதுதான். அது மட்டும் இல்லாமல் அரச மரத்தையும் இந்த மக்கள் வழிபட்டிருக்காங்க. சக்கரத்தின் பயனை இவங்க நன்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த சக்கரத்தை பயன்படுத்தி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வணிகம் நடைபெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய முக்கிய தொழிலாக இருந்த மண்பானை செய்யக்கூடிய தொழிலானது இந்த சக்கரத்தை பயன்படுத்தி தான் செய்யப்பட்டிருக்கு, சரிங்களா. அடுத்த கேள்வி, ஹரப்பா மக்கள் எந்த சாகுபடி முறையை கடைபிடித்தார்கள்? இரட்டை சாகுபடி. இந்த கேள்வியும் முக்கியம். இரட்டை சாகுபடி பயிரிடல் முறையை தான் ஹரப்பா மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வி, சரியானது எது? கூற்று ஒன்று, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆபரணங்களை விரும்பி அணிந்தனர். கூற்று இரண்டு, சிந்துவெளி மக்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இதற்கான விடை இரண்டும் சரி. இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த ஆண்கள் பெண்கள் இரு பாலருமே நகைகளை வந்து விரும்பி அணிஞ்சிருக்காங்க. அதற்கான சின்ன சான்றாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்ச அந்த மதுகுரு சிலையே அதோட தலையில் கழுத்துலலாம் நகை அணிஞ்சிருக்கும், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் கிட்ட வந்து படை பலம் இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே இதுவரைக்கும் கிடைக்கல. இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் தொடங்கப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்.
இவர் ஒரு நில அளவையாளர், இவர் தான் இந்திய தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார். அடுத்த கேள்வி, சரியானது எது? கூற்று ஒன்று, ஹரப்பா மக்கள் கட்டுமானத்திற்கு சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். கூற்று இரண்டு, ஹரப்பா மக்கள் கட்டுமானத்திற்கு சுடாத செங்கற்களை பயன்படுத்தினர். இதற்கான விடை அனைத்தும் சரி. அதாவது இந்த ஹரப்பா மக்கள் கட்டுமானத்திற்கு சுட்ட மற்றும் சுடாத செங்கற்கள் ரெண்டையுமே பயன்படுத்தியிருக்காங்க. சுடாத செங்கற்களை என்ன கட்டுமானத்திற்காக பயன்படுத்தினாங்கன்னா, வீடுகள் கட்டுறதுக்காக சுடாத செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. சுட்ட செங்கற்களை வடிகால் அமைப்பு இருக்கு இல்லையா, அதை கட்டமைக்கிறதுக்காக இந்த சுட்ட செங்கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வி பொறுத்துக்க, மொகஞ்சதாரோ இறந்தோர் மேடு, கார்னிலியன் சிவப்பு மணிக்கல், கோட்டை மேடான பகுதி, வெண்கலம் உலோக கலவை. மொகஞ்சதாரோ அப்படின்ற சிந்தி மொழி சொல்லோட பொருள் தான் இறந்தோர் மேடு அப்படின்னு. கார்னிலியன் அப்படின்றது நமக்கு தெரியும், சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்திய ஒரு சிவப்பு நிற மணிக்கல். கோட்டை எங்கே இருந்தது அப்படின்னா, மேடான பகுதியில் தான் கோட்டை அமைச்சிருக்காங்க, அதாவது சிந்து நகரத்தோட வடப்பகுதியில் இந்த கோட்டை இருந்திருக்கு. வெண்கலம் அப்படிங்கிறது காப்பரும் டின்னும் சேர்ந்த ஒரு உலோக கலவை, அதாவது வெள்ளியம் மற்றும் செம்பு ரெண்டு கலந்த கலவை தான் வெண்கலம். சரிங்களா, அடுத்த கேள்வி, சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகின்றன என்பது எந்த வரலாற்று அறிஞருடைய கருத்து? பார்போலா. இந்த கேள்வி ரொம்பவே முக்கியம், கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகின்றன அப்படின்னு சொன்னவர் பார்போலா. இந்த பார்போலா அப்படிங்கிறத பலாமரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பலாமரத்தினுடைய வேர்கள் அப்படின்னு. சரிங்களா, இந்த சிந்துவெளி குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களோட ஒத்துப்போகுது அப்படின்னு சொன்னவர் பலா பார்போலா. அடுத்த கேள்வி, சரியானது எது? கூற்று ஒன்று, வீடுகளில் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. கூற்று இரண்டு, நகரத்தின் கீழ்ப்பகுதி பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. இதற்கான விடை இரண்டும் சரி. சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட வீடுகளின் முன்பு திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நகரம் ரெண்டு விதமாக இருந்தது, அதாவது வடப்பகுதி மற்றும் கீழ்ப்பகுதி. இந்த வடப்பகுதி வந்து ரொம்ப உயரமாக இருக்கும், இதை மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இது பாதுகாப்புக்கான கட்டமைப்பாக கருதப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் வந்து அங்கே இருந்த தலைவர்கள், நிர்வாக தலைவர்கள் அவர்கள் எல்லாருமே வசிக்கக்கூடிய இடமாக இருந்திருக்கு. இந்த நகரத்தின் மேற்கு பகுதி அதாவது கோட்டை பகுதியில் தான் முக்கியமான சில விஷயங்கள் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, தானிய களஞ்சியம் எல்லாமே இருந்திருக்கு. நகரத்தோட இரண்டாவது பகுதி அதாவது கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, இது கிழக்கு பகுதியாக இருந்திருக்கு, விரிஞ்சு தாழ்வாக காணப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் வந்து மக்கள் வசிக்கக்கூடிய பொது இடமாக இது இருந்திருக்கு. ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் ஒரு இன்ச் டேஷ் ஆக கொள்ளும் விதத்தில் அளவுகோலையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். 1.75 சென்டிமீட்டர், அதாவது ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய அளவுகோலில் ஒரு இன்ச் அப்படிங்கிறது 1.75 சென்டிமீட்டர். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன? பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால், அதனால தான் ஆற்றங்கரைகளை வந்து நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆற்றங்கரைகள் பக்கத்தில் நாகரிகங்கள் தோன்றுவதற்கான காரணம் அவர்களுக்கு தேவையான நீர் கிடைத்தது, போக்குவரத்து வசதி இருந்தது, அதனால் ஆற்றங்கரைகளை தொடக்க காலத்தில் மக்கள் தங்களுடைய வாழ்விடமாக எடுத்திருக்காங்க. சரிங்களா, ஹரப்பாவில் எடை கற்கள் எந்த வடிவத்தில் செய்யப்பட்டிருந்தன? கனச்சதுர வடிவம், அதாவது கியூபாய்டு மாதிரி செஞ்சுருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கனச்சதுர வடிவத்தில் எடை கற்கள் இருந்தன. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் இரும்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இவங்களுக்கு வந்து இரும்பு தெரியாது இல்லையா, ஸோ அதை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு மற்ற உலோகங்கள் இவர்களுடைய பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கியது எது? வேளாண்மை. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலம் என்ன?
பொது ஆண்டுக்கு முன் 2600 1900 வரை. நமக்கு தெரியும், சிந்து நாகரிகம் நிலவிய காலகட்டம் பொது ஆண்டுக்கு முன் 3300 1900 வரை. இதில் தொடக்க கால ஹரப்பா நாகரிக காலம் என்னன்னா பொது ஆண்டுக்கு முன் 3300 2600 வரை. இந்த தொடக்க கால ஹரப்பா நிலவிய இடங்கள் அம்ரி மற்றும் கோட்டிஜி. இதில் அம்ரிங்கிற இடத்துக்கு தான் அலெக்சாண்டர் போன்ஸ் 1831 வருகை தந்திருப்பார். சரிங்களா, அடுத்ததாக இந்த முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிபங்கன். இது நிலவிய காலகட்டம் 2600 1900 வரை. இந்த காளிபங்கனில் தான் உழுத நிலங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த காலகட்டம் முதிர்ச்சி அடைஞ்சதாக இருந்திருக்கு. அடுத்ததாக இறுதிநிலை ஹரப்பா, அதாவது ஹரப்பா வீழ்ச்சி அடைந்தது இல்லையா அந்த காலகட்டம், அதாவது 1900 பின் வந்து ஹரப்பாவோட இறுதிநிலை. இது 1900 1700 வரைக்கும் நிலவியிருக்கு. இந்த காலகட்டம் நிலவிய இடம் எது அப்படின்னா லோத்தல். லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கு. இது வந்து வீழ்ச்சி அடைஞ்சதன் காரணமாக இது கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு, அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகளும் பொருட்களும் கிடைத்துள்ள சுமேரிய நாகரிகம் நிலவிய இடங்கள் எவை? ஈரான், ஈராக், பஹ்ரைன். இதற்கான விடை இவை அனைத்தும். இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மெசபடோமிய நாகரிகம் நிலவிய இடம் சுமேரிய பகுதிகள், அப்படி தானே? இந்த சுமேரிய பகுதிகள் எங்கே இருக்குதுன்னா ஈரான், ஈராக், சிரியா, குவைத், பஹ்ரைன். இந்த இடங்கள் எல்லாம் சுமேரிய நாகரிகங்கள் நிலவியிருக்கு. இந்த இடங்களில் வந்து சிந்துவெளி முத்திரையைச் சேர்ந்த பொருட்கள் கிடைச்சிருக்கு. அடுத்த கேள்வி, சரியானது எது? கூற்று ஒன்று, நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை. கூற்று இரண்டு, ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. இதற்கான விடை அனைத்தும் சரி. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த சிந்துவெளி நகரங்கள் ரொம்ப திட்டமிட்டு தான் கட்டமைச்சிருக்காங்க. நகரங்கள் எல்லாமே வரிசையாக அளந்து செஞ்ச மாதிரியே இருக்கும். இன்னொன்று வந்து அதோட வளைவுகளில் வந்து முனைகளோடு திரும்புகிற மாதிரி இருக்கும். ஒன்று ஒன்று செங்கோணத்தில் வெட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வீடுகளுமே சாலையோட ரெண்டு பக்கத்துலேயுமே வரிசையாக கட்டமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செங்கல் அளவுகள் எல்லாமே ஒரே அளவில் செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியுமே வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நகர நாகரிகம். சரிங்களா, இந்த பதிவின் கடைசி கேள்வி, தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு என்ன? 1920. இதுவும் ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியும், 1856 ஹரப்பாக்கான தடங்கள் வந்து கண்டறியப்பட்டுருச்சு. ஆனால் அது முறைய அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு 1920. இதன் தொடர்ச்சியாக 1921 முதன் முதலாக ஹரப்பாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கடுத்து 1922 மொகஞ்சதாரோவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹரப்பா அப்படிங்கிற வார்த்தையோட சிந்தி மொழி சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா புதையுண்ட நகரம். மொகஞ்சதாரோவோட பொருள் இறந்தோர் மீடு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து நாம் ஒரு 50 கேள்விகள் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 75 கேள்விகள் இருக்குது. இது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா குயிக்காக ஒரு டைம் ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருந்திருக்கும். இந்த ஷார்ட்கட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இதில் இன்னும் வேறு ஏதாவது மாற்றங்கள் வேணும் அப்படின்னா உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க. வேறொரு பதிவில் மீண்டும் நாம் விரைவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.